Alhamdulillah, wa salatu wa salamu ala rasulillah, wa ala alihi wa sahbihi ajma'in. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதர்கள் சாதாரணமாக கருதிவிட்ட தீமைகளிலே ஒன்று, வெள்ளிக்கிழமை தினத்திலே இரண்டாவது அதானுக்கு பின்னால் வியாபாரத்திலே ஈடுபடுவது. அல்லாஹு தஆலா அல் ஜும்ஆ அத்தியாயத்திலே 9வது வசனத்திலே கூறுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பையா தாலிக்கும் ஹைருல்லக்கும் இன்குந்தும் தஅலமூன். இறை விசுவாசிகளே, ஜும்மாவுடைய நாளையிலே தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் அல்லாவை திக்ர் செய்வதற்காக வேண்டி நீங்கள் விரைந்து வாருங்கள். உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிபவர்களாயிருந்தால் அதுவே உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகின்றான். ஜும்மா உடைய நாட்களிலே சிறந்த நாளாகும். அந்த நாளிலே பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள் நேரகாலத்தோடு செல்ல வேண்டும். அவர்களுக்கென்று தனியான சிறப்பு நன்மைகள் இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சிறப்புகளை அறிந்தும் சில வியாபாரிகள் இரண்டாவது அதான் பள்ளியிலே கூறப்பட்டதின் பின்னாலும் தங்களுடைய கடைகளிலும் பள்ளி வாயில்களுக்கு முன்னாலும் வியாபாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அவர்களிடம் யார் பொருள்களை வாங்குகின்றார்களோ, ஒரு மிஸ்வாக்காக இருந்தாலும் வாங்கக்கூடியவர்களும் பாவத்திலே சேர்ந்து விடுகின்றார்கள். அவர்களுக்கும் பாவம் கிடைத்து விடுகிறது. அதேபோன்று சில ஹோட்டல்கள், பேக்கரிகள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றின் உரிமையாளர்கள் அவைகளிலே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை ஜும்மா தொழுகை நேரத்திலே வேலை செய்யுமாறு வற்புறுத்துகின்றார்கள். வெளிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இலாபம் அதிகமாக இருந்தாலும் உண்மையிலே அவர்கள் நஷ்டத்தை அதிகப்படுத்திக் கொள்கின்றார்கள். எனவே எங்கு வேலை செய்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற ஹதீஸு கேட்ப தமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தாஅத லிபஷரின் ஃபீ மஅசியத்தில்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடிய விடயத்திலே மனிதனுக்கு வழிபட்டு விடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக மக்கள் சாதாரணமாக கருதிவிட்ட தீமைகளிலே ஒன்று சூதாட்டத்திலே ஈடுபடுவதாகும். இந்த சூதாட்டம் மக்களுக்கு மத்தியிலே அறிந்தோ அறியாமலோ பல வடிவங்களிலே இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய திருமறையிலே கூறுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். இறை விசுவாசிகளே, மதுபானம், சூதாட்டம், பலிபீடங்கள், குறிபார்க்கும் அம்புகள் ஆகியவை அருவறுக்கத்தக்க சைத்தானின் செயல்களாகும். அவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதன் மூலமே நீங்கள் வெற்றி பெறலாம். ஜாஹிலியா கால மக்களிடத்திலே இந்த சூதாட்டம் பல அமைப்புகளிலே இருந்தது. அவர்களிடம் இருந்த பிரபல்யமான ஒரு விதம்தான், ஓர் ஒட்டகத்திலே 10 பேர்கள் சம அளவில் பங்கு கொள்வார்கள். பிறகு அம்புகள் மூலம் சீட்டு குலுக்கி போடப்பட்டு 7 பேர்கள் மட்டும் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பங்குகளை எடுத்துக்கொள்வார்கள். எஞ்சியுள்ள 3 பேர்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்காது. இன்று நமது காலத்திலே சூதாட்டம் பல வடிவங்களிலே நடக்கிறது. அவைகளிலே முதலாவது லோட்டரி என்ற முறை. இதில் பல வகைகள் உள்ளன. சாதாரணமாக நடைமுறையில் உள்ளது இதுதான். அதாவது பணம் கொடுத்து பரிசு சீட்டுகளை வாங்கிக் கொள்வார்கள். குறிப்பிட்ட திகதியில் அந்த பரிசு சீட்டுகளின் பேரில் குலுக்கல் நடைபெறும். கடைசியாக வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு என ஆயிரங்கள் முதல் கோடிகள் வரை பரிசுத் தொகை கிடைக்கும். இதற்கு அவர்கள் என்ன பெயரை வைத்து கொண்டாலும் அது மார்க்கத்திலே ஹராமானதாகும். இரண்டாவதாக
ஏதாவது ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்குவது. அவ்வாறு வாங்கும் பொழுது அதனுள் என்ன இருக்கின்றது என்றே தெரியாது. அல்லது ஒரு பொருளை வாங்கும் போது அதற்கு ஒரு நம்பர் அல்லது சீட்டு கொடுக்கப்படும். பிறகு அதற்காக வேண்டி குழுக்கள் நடைபெறும். அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். மூன்றாவதாக, நமது காலத்திலே சூதாட்ட வகைகளில் இன்சூரன்ஸ்கள் பல அமைப்புகளிலே மக்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. மேற்கூறப்பட்ட முறைகளை தவிர இன்னும் பல முறைகள் மக்களுக்கு மத்தியிலே உள்ளன. அவை அனைத்தும் சூதாட்டத்திலே உள்ளதாகும். இன்று சூதாட்டத்துக்கென தனிப்பட்ட கிளப்புகள் சங்கங்கள் இருக்கின்றன. அங்கு இப்பெரும் பாவத்தை செய்வதற்கு தனிப்பட்ட பச்சை மேசைகள் உள்ளன. அதேபோல கிரிக்கெட், கால்பந்து போன்ற விளையாட்டு போட்டிகளில் பந்தயம் கட்டுவதும் ஒரு வகை சூதாட்டமே. அதுபோல சில விளையாட்டு அரங்குகளிலும் பொழுதுபோக்கு மையங்களிலும் சூதாட்டத்தின் அடிப்படையிலான பல்வேறு விளையாட்டுகள் நடைபெறுகின்றன. போட்டிகளில் பந்தயங்களிலும் சூதாட்டங்கள் உள்ளன. போட்டிகள் மூன்று வகைப்படும். முதலாவதாக மார்க்க அடிப்படையிலான போட்டிகள். இப்படியான போட்டிகள் பரிசுகளுடனோ அல்லது பரிசுகள் இல்லாமலோ நடத்தப்படுவது ஆகுமானதாகும். உதாரணமாக ஒட்டக பந்தயங்கள், குதிரை பந்தயங்கள், துப்பாக்கி சுடும் போட்டிகள், குறிப்பார்த்து இலக்கை தாக்கும் போட்டிகள் போன்றவையாகும். இத்தகைய பயிற்சிகள் அறப்போருக்கு உதவும். இத்தகைய போட்டிகளில் அறிஞர்களின் சரியான சொல்லின் பிரகாரம் திருக்குர்ஆனை மனனம் செய்தல் போன்ற கல்வி போட்டிகளும் அடங்கும். இரண்டாவதாக ஆகுமான போட்டிகள். எடுத்துக்காட்டாக கால்பந்து போன்ற போட்டிகள், ஒட்டக பந்தயங்கள், இவைகளெல்லாம் தொழுகையை வீணாக்குவதாக இருக்கக்கூடாது, தொழுகைக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்காத வகையில் அரைகுறை ஆடை அணிதல் போன்ற ஹராமான காரியங்களை விட்டும் இவை நீங்கியதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஹராமான அல்லது ஹராமின் பக்கம் சேர்க்கக்கூடிய போட்டிகள். உதாரணமாக அழகி போட்டிகள், முகத்தை காயப்படுத்தக்கூடிய குத்துச்சண்டை போட்டிகள், அதுபோல கொம்புள்ள கால்நடைகளை மோதவிடுதல், சேவல்களை மோதவிடுதல் போன்ற போட்டிகள், இவைகள் மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட போட்டிகளாகும். எனவே இந்த தடுக்கப்பட்டவைகளிலிருந்து எம்மை நாங்கள் பாதுகாத்து கொள்வோமாக. அதற்கு வல்ல அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.